அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பக்கம் பக்கமான வசனங்களுக்காகவே படங்கள் ஓடிய காலம் உண்டு. நாதா தேவி என்று வசனங்களை விட்டொழித்து பேச்சு வழக்கில் வசனம் பேசிய காலமும் அடுத்து வந்தது. பிறகுதான் வசனங்களில் பளிர், சுளிர், ஜிளிர் என்று நச்சு நச்சு என்று எழுதி பஞ்ச் வைக்கப்பட்டது. சினிமா என்கிற காட்சி ஊடகத்திற்குள் வசனங்களை கவிதையாக்கி, புதுக்கவிதையாக்கி, ஹைக்கூவாக்கி என்று ஜாலங்கள் பல செய்த கவிதாலயக்காரர் கே. பாலச்சந்தர் ஏராளமான படைப்புகளையும் கலைஞர்களையும் சிருஷ்டித்த மகா பிரம்மா. நீ என்னை பழி வாங்கணும் நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன், அதுவும் நல்லவனா? அன்றைய ட்விட்டர் பஞ்ச் ட்ரெண்டிங் ரைட்டர் டைரக்டர் கே. பாலச்சந்தர் என்னப்பா இது, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஏகவசர பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு கர்வம் படிச்சவளா இருக்காளே. கல்யாணத்துக்கு முன்னால கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்கக்கூடாது. புதுமை புரட்சி என்பதில் நவீனங்களையும் கூர்திட்டப்பட்ட பேனா ஆயுதங்களையும் கொண்டு இவர் செய்த ஜாலங்களும் எழுதிய வசனங்களும் வங்காள விரிகுடா அளவு. அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்று இருக்கிறதையும் பெத்து என் கையில கொடுமா. பத்தோட பதினொன்னு அதை நான் வளர்க்கிற. லலிதா, உன் பார்வையிலேயே ஆயிரம் கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெற்றவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசல தேடிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இதை நீ பார்க்கவே இல்லை. தேசப்பற்றை சொல்லுவார், நமக்குள் நாட்டு பாசமும் கேபி மீதான மரியாதையும் உயர்ந்து கொண்டே போகும். பாடினது ஜனகணமன ஜாலிலோ சிங்கான. சமூக அவலத்தை சாட்டையால் விளாசி தள்ளுவார், அவை நம் முகத்தில் அரைந்து சொல்லிக் கொடுக்கும். போன காரியம் என்னாச்சு, காயா பழமா? நான் போனா பழம் இல்லாம எப்படி? கான்ட்ராக்ட் நம்ம கிடைச்ச மாதிரி தானே? என் முன்னாலே ஃபைல்ல கையெழுத்து போட்டானே. அப்படியா? ஆனா மிருகம் பா, 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். How do we lose, ராஜாதி? தமிழ்லயே இருக்கட்டும். நான் செஞ்ச புண்ணியம் தான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கேன். மூலதனமே நீதான் அடிக்க. சரி சரி. அரே, காடி கியோ ரோக்கா? ஏன் நிறுத்தினா? உன்ன மாதிரி மானங்கட்ட ஆளுகிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. அடப்பாவி, தமிழ் தெரியாதுன்னு பொய்யா சொன்ன? ஆமா. இப்படி நட்டு அதை காட்டுல விட்டுட்டு போறியானா? எனக்கு காரோட்டம் தெரியாதடா, சாவுங்கடா. உறவு சிக்கல்களை சிடுக்கெடுப்பதில் வீரர், அந்த சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லுவதில் சூரர் கே. பாலச்சந்தர். சோறு போட்டு வளர்த்திய காதலி பெத்த மகம் மாதிரி காப்பாத்துங்க, என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? இந்த நச்சு பாம்ப பெங்களூர்ல இருந்து வரவழைச்சிருக்கான். வரவழைச்சாத்தானா? விஷப்பூண்ட விதைக்கணுமா என்ன? அவர் கீழே விழுந்துட்டாரு. எழுந்திருக்கும் போது நிச்சயமா நல்லவரத்தா எழுந்திருப்பார். அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது, நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன்.
காதல், இதை பாலச்சந்தர் அளவுக்கு காதலித்தவர்கள் எவரும் இல்லை. காதலின் அகல ஆழங்களை சொல்லும் போது கேபியின் பேனா கவிதையாய் வாரி இறைக்கும். இவையெல்லாம் தான் கேபி டச் என்று சொல்லி கொண்டாட வைத்தது, ரசிகர்களை சிலிர்க்க செய்தது. நான் 8வது படிக்கும் போது எங்க அம்மா என் படிப்பை நிறுத்திட்டாங்க. அது நினைச்சு நினைச்சு பல நாள் அழுதுருக்கேன். அப்புறம் ஒரு மாசத்துல எங்க அம்மாவே செத்து போயிட்டாங்க. அந்த பெரிய துக்கம் வந்த உடனே நான் படிக்கலையேங்கிற துக்கம் ரொம்ப சின்னதா போச்சு. அது நினைச்சு பார்த்தேன், இதுக்கு பதில் சொல்லிட்டேன். இரு கோடுகள் தத்துவம் எல்லாம் இன்றைக்கும் தேவை, என்றைக்கும் தேவை. கே. பாலச்சந்தர் ஜாலியாய் எழுதுவார், கேலி செய்து எழுதுவார், ரசனையும் ரகளையும் கலந்து ரவுசு பண்ணுவார். அப்படிவா தீமுறு கூடாது. ஹீரோ என்றில்லை, படத்தின் கதை மாந்தர்கள் எவர் வேண்டுமானாலும் எவரிடம் இருந்து வேண்டுமானாலும் பளிர் பளிர் என்று பஞ்ச் வந்து விழும். மொத்த தியேட்டரும் விசிலால் பறக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டம்ங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சி பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒன்று இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறதில்லை. காட்சிக்குத்தான் முக்கியத்துவம். அதே சமயம் மௌன டயலாகிலும் கூட அப்ளாஸ் வாங்கிவிடும் பாலச்சந்தரின் பேனா. அதுதான் பாலச்சந்தர். என்ன சொன்னாரு? அப்போ நான் சொன்னதெல்லாம் போயிடலன்னு இப்ப நிரூபணம் ஆச்சுல. சொல்லு சந்திரு, நான் சொன்னது உண்மைதானே? கலாச்சார சீரழிவை பொட்டிலடித்தார்போர் சொல்லுவார். அங்கே கேரக்டரின் குரலில் கே. பாலச்சந்தரின் கோபக்குரலே எதிரொலிக்கும். சும்மா எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஆத்துக்கு போனா தோப்பனார் என்ன கேட்பாரோங்கிற பயமா? நீ பிராமண பொண்ணா? ஆமா. கொஞ்சம் நில்லுங்க. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் மிக பிரமாண்டமான தேன் மலை. இயக்குனர் சிகரத்தின் தேன் மலையிலிருந்து சின்ன சின்ன துளிகள்தான், துகள்கள்தான் இங்கே. இவை மைக்ரோ சாம்பிள், அவ்வளவுதான். செஞ்சுரிக்கும் மேலான படங்கள் தந்த கே. பாலச்சந்தர் சாரின் படங்களும் வசனங்களும் இன்றைய திரையுலகினருக்கும் நாளைய படைப்பாளிகளுக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரே ஒரு கே. பாலச்சந்தர்.